டுவெல்த் நியூ ஹிஸ்டரி புக்ல அழகு ஒன்றுல இருக்க பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அழகு ஒன்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு இங்கே பாருங்க மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் வில்கின்ஸ் மேக்ஸ் முல்லர் அரவிந்த கோஷ் இதில் வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் வில்கின்ஸ் மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அரவிந்த கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர் ஸோ இதில் மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யாரு அப்படின்னா பாலகங்காதர திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பாலகங்காதர திலகர் வந்து பாத்தீங்கன்னா கேசரி பாலகங்காதர திலகர் கேசரி தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் மெக்காலே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மூணு ஒன்னு நாலு ரெண்டு அடுத்தது பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா சென்னை வாசிகள் சங்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல சென்னை வாசிகள் சங்கம் எப்பொழுது தொடர்விக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல பின்வருமன ஒற்றுள் இதுதான் சரியான ஒன்று புரிஞ்சிருக்கு மத்தத வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில கல்வி சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல அடிமை முறை ஒழிப்பு எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல இண்டியோ கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆங்கில கல்வி சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு அடிமை முறை ஒழிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு இண்டிகோ கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதுல சரியா பொருந்தியிருக்கிற இணை வந்து சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல முதல்ல வந்து தொடங்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் வந்து தொடங்கப்பட்டது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திய சங்கம் வந்து தொடங்கப்பட்டது இந்த இந்திய சங்கத்தை தொடங்கியவர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திய கிழக்கிந்திய கழகம் இதைய தொடங்கினரும் ஒரு யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சங்கம் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மூணு நாலு ஒன்று ரெண்டு பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல தொடங்கப்பட்ட சங்கம் எது அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சங்கம் இதை தொடங்கினவர் யாரு யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தது கிழக்கிந்திய கழகம் இதைய தொடங்கினவரும் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்னை மகாஜன சங்கம் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ மூணு நாலு ஒன்னு ரெண்டு தான் ஆன்சர் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாருன்னா ஏஓ ஹியூம் அதாவது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யாருன்னா ஏஓ ஹியூம் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாரு அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் வந்து ஹியூம் ஆலன் ஆக்டேவன் ஹியூம் இந்திய தேசிய உடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ரூலின் இந்தியா இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி கூற்று ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது காரணம் இங்கிலாந்தின் தடையற்ற வணிகக் கொள்கையால் இந்தியா நன்மை பெற்றது இதுக்கான்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி ஆனா காரணம் தவறு ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிகக் கொள்கையை பின்பற்றியது இந்த கூற்று வந்து சரிதான் இங்கிலாந்தின் தடையற்ற வணிகக் கொள்கையால் இந்தியா நன்மையை பெற்றது இது வந்து தவறு கூற்று ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிகக் கொள்கையை பின்பற்றியது இங்கிலாந்தின் தடையற்ற வணிகக் கொள்கையால் இந்தியா நன்மை பெற்றது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் வந்து தவறு அடுத்தது ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கூற்று ரெண்டு பஞ்ச காலத்தில் இருநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது கூற்று மூணு ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது இது வந்து பார்த்தீங்கன்னா இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரிதான் கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர் பஞ்ச காலத்தில் இருநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது இது மூணு கூற்றுமே சரியானது தான் அடுத்தது கூற்று தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக மூன்று முறை தேர்வு செய்யப்பட்டார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசியலமைப்பு வாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக மூன்று முறை வந்து தேர்வு செய்யப்பட்டார் இது வந்து சரி காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசியலமைப்பு வாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா காரணம் தவறு கூற்று ஆனால் காரணம் தவறு அடுத்தது கலை சொற்கள் தடையில்லா வணிக கொள்கை சுதந்திர வணிகம் அப்படின்னா என்னன்னா லேசி ஃபேர் நான் இன்டர்பென்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இன் தி எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டி தடையில்லா வணிக கொள்கை அல்லது சுதந்திர வணிகம்னா என்னன்னா லேசி ஃபேர் நான் இன்டர்பன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இன் தி எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டி அடுத்தது சீராக்கு மேன்மையாக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா எமிலியோரேட் டு மேக் பெட்டர் சீராக்கு மேன்மையாக்குன்னா டு மேக் பெட்டர் இதை வந்து எமிலியோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒப்பந்த தொழிலாளர் இன்டென்டோர்ட் லேபர் ஒப்பந்த தொழிலாளர்னா இன்டென்டோர்ட் லேபர் எ டெபிட் ஒர்க்கர் ஆன் எ கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்னா எ டெபிட் பாண்டேஜ் ஒர்க்கர் எ கான்ட்ராக்ட் இன்டென்டோர்ட் லேபர்னு சொல்லுவாங்க கீழ்திசை நாடுகளின் மொழி பண்பாடு வரலாறு கற்றவரை ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது சம்மன் ஃப்ரம் தி வெஸ்ட் ஸ்டடியிங் தி லாங்குவேஜ் கல்ச்சுர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கண்ட்ரிஸ் இன் ஈஸ்டர்ன் ஏசியா கீழ்திசை நாடுகளின் மொழி பண்பாடு வரலாறு கற்றவரை ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது சம்மன் ஃப்ரம் தி வெஸ்ட் ஸ்டடியிங் தி லாங்குவேஜ் கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கண்ட்ரிஸ் இன் ஈஸ்டர்ன் ஏசியா ஆங்கில மொழி இலக்கியம் கற்றவரை

Attempting to convert someone from one religion, belief or opinion to another. Paladevanambikey. Polytheism. The belief in or worship of more than one god. Paladevanambikey. Polytheism. The belief in or worship of more than one god. Sudhesamuli. Vernacular. Language commonly spoken by the people of a particular region or a particular group. சுதேச மொழினா பெர்னகுலர் லாங்குவேஜ் காமன்லி ஸ்போக்கன் பை தி பீப்புள் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஆர் அ பர்டிகுலர் குரூப் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிவிடுங்க